சுதந்திர போராட்ட வீரர், காங்கிரஸ் மூத்த தலைவர், டெல்டா மாவட்டங்களில் முதல் பட்டதாரியை உருவாக்கியவர் என்ற பெருமையை பெற்ற துளசியையா வாண்டையார் காலமானார். அவருக்கு வயது 95. தஞ்சை மாவட்டம் பூண்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த துளசியையா வாண்டையார் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி, பெருந்தலைவர் காமராஜர், ராஜாஜி ஆகியோருடன் நெருங்கிய பழக்கமுடைய இவர் 1991-1996 தஞ்சை மக்களவை தொகுதி உறுப்பினராக இருந்தார். மக்களவை உறுப்பினராக இருந்த காலத்தில் தொகுதி மேம்பாட்டு நிதி முழுவதும் பள்ளிகளில் கட்டடங்கள் கட்டுவதற்கே பயன்படுத்தினார். இதன் மூலம் தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் பல பள்ளிகளுக்கு புதிய கட்டடம் கிடைத்தது என்றால் அது மிகையல்ல. பூண்டி பகுதியில் புஷ்பம் என்ற கல்லூரியை நிறுவிய துளசியையா 50 ஆண்டுகளாக அக்கல்லூரியின் தாளாளராக இருந்தார். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் முதல் பட்டதாரிகளை உருவாக்கியதில் பெரும் பங்கு வகித்தவர். ஆண்டுக்கு 1000 பேருக்காவது இலவச கல்வி வழங்கிய இவர் டெல்டா மக்களால் கல்வி தந்தை, கல்வி வள்ளல் என்று போற்றப்படுபவர். பூண்டி புஷ்பம் கல்லூரியில் நூலகத்திற்கு என்றே தனி வளாகம் ஏற்படுத்தியுள்ளார். நாட்டின் சிறந்த 300 நூலகங்களில் ஒன்று என்ற பெருமையுடன் கம்பீரமாக எழுந்து நிற்கும் இந்த நூலகத்தில் 100,000 புத்தகங்கள் இருக்கின்றன. சிறந்த கல்விமானாக விளங்கிய துளசி ஐயா, இன்ப வாழ்வு, மனோரஞ்சிதம், குரல் கொடுக்கும் வானம்பாடி, பயணங்கள் தொடரும், செல்வச்சீமை ஐரோப்பா, ராகபாவம், வழிபாடு ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்தில் எ மெலோடியஸ் ஹார்மனி என்ற நூலை எழுதியுள்ளார். இந்தியும் சமஸ்கிருதமும் கற்றவர். யோகாசனத்தில் ஆழ்ந்த புறமை உடையவர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்களுக்கு கீதை வகுப்புகள் நடத்தியவர். 100,000-க்கும் அதிகமான கீதை உபதேசம் குறித்த ஒலி நாடா மற்றும் குறுந்தகடுகள் விநியோகம் செய்தவர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. வினோபாவின் பூமிதான இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டவர். காந்தியத்தை கடைபிடித்த இவர் இறுதி வரை கதராடை மட்டுமே அணிந்தார். அமைதிக்கும் ஆளுமைக்கும் ஒரு சேர்ந்த உதாரணமாக விளங்கிய துளசி ஐயா 95வது வயதில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். மேற்கு வங்கத்தில் நாரதா ஊழல் வழக்குகள் தொடர்பாக அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பணம் பெற்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் தொடர்புடையவர்களிடம் விசாரணை நடத்த மேற்குவங்க ஆளுநர் ஜக்தீப் தன்கார் சமீபத்தில் அனுமதி வழங்கினார். அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பிஹத் ரஹீம் மற்றும் சுப்ரதா முகர்ஜி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்